முப்பத்தி நான்காம் சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பது பத்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் முப்பத்தி நான்கு ஒன்பது பத்து அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஹலலூயாம் இந்த சங்கீதத்தை நாம் பல முறை வாசித்திருக்கலாம் இந்த சங்கீதத்தை அநேகர் நன்கு மனப்பாடமாக படித்து சொல்லுகிற பழக்கமும் இருந்திருக்கலாம் எங்களுக்கு எங்கெங்க தெரியும் அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறீங்களா அதெல்லாம் அந்த காலம் அப்படிங்கிறீங்களா பழைய காலத்து கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் இந்த முப்பத்து நான்காம் சங்கீதெல்லாம் அப்படியே மனப்பாடமாக தெரியும் இந்த சங்கீதத்தை தாவிது எழுதினார் என்று சொல்லி அதன் தலைப்பிலே பார்க்கிறோம் தாவீதின் சங்கீதம் என்றும் அபிமலேக்கு முன்பாக தாவீது வேஷம் மாறின போது அவன் பாடின சங்கீதம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன சூழ்நிலை என்றால் தாவீது தன்னுடைய தேசத்தில் இருந்தால் சவுல் மூலமாக கொல்லப்பட்டு விடுவோமோ என்று சொல்லி பயந்து பெலிஸ்திய தேசத்திற்கு ஓடி போய் தஞ்சம் புகுந்த போது அங்கிருந்த மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் இவனை அடையாளம் கண்டுகொண்டு இவன் தானே கோலியாத்தை கொன்றவன் இவன் நமக்கு விரோதமாக அல்லவா செயல்படுவான் என்று சொல்லி அவனை காட்டி கொடுக்க முற்பட்ட போது தாவிது பைத்தியக்காரன் போல வேஷம் போட்டு அங்கிருந்து தப்பித்தான் என்று பார்க்கிறோம் அப்படி தப்பித்து வந்துவிட்டு தான் தாவிதுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது என்னதான் இருந்தாலும் நான் அங்கே கூடாது கர்த்தரைக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதுகிறான் ஹலோ அப்போ தாவிது கர்த்தரை விட்டுவிட்டு வேறு யாரையோ தேடி போய் அவமானப்பட்டு திரும்பி வரும்போது அவர் பாடின ஒரு வார்த்தைகளாக இதை நான் பார்க்கிறேன் அந்த வாசிக்கப்பட்ட அந்த இரண்டு வசனங்களை நன்கு கவனித்து பார்க்கும்போது ஒரு வார்த்தை அங்கே மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லுகிறது பத்தாம் வசனம் சொல்லுகிறது அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை என்று சொல்லுகிறது அக ஆண்டவர் நாம் குறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதில்லை நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை நிறைவு உள்ளவனாக வாழ வேண்டும் நிறைவுள்ளவனாக நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி யார் விரும்புகிறார் கர்த்தர் விரும்புகிறார் நீங்க விரும்புறீங்களோ இல்லையேன்னு எனக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் எது குறைவு எது நிறைவு என்பதை நான் பின்னர் விளக்குகிறேன் ஆண்டவர் நம்ம எல்லாரும் நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறபடியால்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவருடைய பரிசுத்தவான்கள் மூலமாக நமக்கு எழுதி வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கலாம் அவை எல்லாம் நிறைவுள்ளவைகளாக இருக்கப் இருக்க போகிறதில்லை உலக பிரகாரமாக மனிதர்கள் மூலமாக அல்லது உலகத்தின் செல்வங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற அல்லது நம்முடைய திறமையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது குறை உள்ளவைகளாகத்தான் இருக்கும் ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமோ அல்லது அவர் கட்டளையிடுகிற நன்மையோ அதற்கும் உலகம் கொடுக்கிற நன்மைக்கும் வித்தியாசம் என்ன அது குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம் அந்த வசனம் சொல்லுகிறது அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அப்ப முதல்ல கண்டிஷன் என்னது சொல்லுங்க கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை இப்ப फर्स्ट கண்டிஷன் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை இந்த நாளின் காலை வேலையிலே நீங்கள் என்ன குறைவுகளோடு இருந்திருந்தாலும் இந்த நாளின் காலை வேளையிலே அவருக்கு பயந்தவர்களாக இந்த ஆலயத்திற்குள் நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எனக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று வாக்கு பண்ணுகிறார் ஹலலூயா உண்மையிலே அவருக்கு பயந்து அவரை தேடி வந்திருக்கிறோமா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் வாழ்வின் எல்லா பகுதியிலும் காணப்படுகிறேனா ஆலயத்துக்குள்ள மட்டும் இல்லை அல்லது என்னுடைய ஆவிக்குரிய வட்டாரத்தில் நான் இருக்கும்போது மட்டுமல்ல உலகத்தின் எந்த பகுதியில் நான் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் வாழ்கிறேனா நான் நிச்சயமாக சொல்ல முடியும் எனக்கு ஒரு குறைவும் இருக்காது ஹல லூயா அடுத்தது அங்க சொல்றது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான் அதுல இன்னும் அழுத்தம் திருத்தமா சொல்றார் முத வசனம் ஒன்பதாம் வசனத்துல குறைவில்லைன்னு மட்டும்தான் சொன்னாரு ஆனா இப்ப சொல்லும்போது போது என்னவா ஒரு நன்மையும் குறைவில்லை அப்படின்னா என்ன இந்த உலகத்தின் எவைகள் எல்லாம் நன்மையாக இருக்கிறதோ அவை எல்லாம் எனக்கு பரிபூரணமாக கட்டளையிடப்படும் என்று சொல்லுகிறார் அதை சொல்லும் போதுதான் தாவிது ஒரு காட்சியையும் அங்கே காண்பிக்கிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் என்ன குட்டிகள் சிங்க குட்டி மாதிரி சொல்லுங்க பாப்போம் ஆமா ஆட்டுக்குட்டி மாதிரி கூட இல்லை சிங்க குட்டிகள் என்று தாவீது சொல்லுகிறான் அதை நம்ம சொல்லும்போது அதை புரிஞ்சுக்க முடியாது அது என்ன சிங்க குட்டிகள் அப்படின்னு சிங்கத்தை நேரடியாக பார்த்தவன் வனாந்திரங்களிலும் காடுகளிலும் சவுளினால் துரத்தப்பட்ட போது அவர் வனாந்திரத்தில் காடுகளில் பல முறை காட்டு விலங்குகளை பார்த்திருப்பான் ஆனா அதுக்கு முன்னமே அவன் சிறு பையனாக இருக்கும்போது ஆடு மேய்க்கும் போது கோலியாத்தை வீழ்த்துவதற்காக அந்த பாளையத்திற்கு வரும்போது அவன் என்ன சொல்லுகிறான் சவுளை பார்த்து ராஜாவே நான் ஒரு முறை சிங்கத்தையும் ஒரு முறை கரடியையும் என்று சொல்லுகிறான் அப்ப சிங்கத்தையே முகத்துக்கு முகமாக பார்த்து அனுபவப்பட்டவன் இந்த தாவிது பல முறை இந்த காட்டு விலங்குகளுடைய வாழ்க்கை முறையும் தாவிதுக்கு நன்கு பரிச்சயமானது நமக்கு இன்னைக்கு தெரியாது நமக்கு மிஞ்சி போனால் என்ன பார்த்துருப்போம் ஏதோ ஒரு யாரோ அனுப்பின வாட்ஸ்அப் வீடியோவில் சிங்கம் எப்படி ஓடி போய் ஒரு மானை பிடிக்குது ஒரு மாட்டை அடிக்குது அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம ரீலில் பார்த்துருப்போம் அவன் ரியலாகவே பார்த்தவன் சரியா இல்லைன்னா நம்ம நேஷனல் ஜாகிராஃபிக் சேனலில் பார்ப்போம் இல்லை ஃபேஸ்புக்கில் பார்ப்போம் இதை தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அவன் காடுகளிலே இருந்து பழக்கப்பட்டவன் என்பபடினாலே சிங்கத்தை பார்த்துருக்கிறான் அது சிங்க குட்டி போட்டிருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கிறான் நம்ம சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க இந்த சிங்கத்தோட நேச்சர் என்னவா அது தனியாக இருக்கும்போது அல்லது குட்டி போடாமல் இருக்கும்போது அது ஒருவேளை நான்கு நாள் ஐந்து நாள் பசியாக இருக்க வேண்டுமானால் அது இருந்து கொள்ளும் ஆனால் அது சிங்கம் குட்டி போட்டிருக்கும் போது அந்த குட்டி ஓரளவுக்கு வளர்ந்த நிலைமையில் அது எப்படியாவது கஷ்டப்பட்டு எங்கேயாவது தேடி பிடிச்சி விலங்குகளை அடித்து அது தான் சிங்க குட்டிக்கு என்ன செஞ்சிருமா அந்த பெண் சிங்கம் போஷித்து விடுமா அது நான் அப்பதான் அந்த சிங்கக்குட்டி நல்ல வேட்டையாட கத்துக்கும் அந்த சிங்கக்குட்டி நல்ல ஒரு சிங்கமா வளரும் என்பது அந்த தாய் சிங்கத்திற்கு நன்கு தெரியும் அதனால சிங்கக்குட்டி குட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் சொல்றார் ஒருவேளை அப்படிப்பட்ட காட்டு ராஜாவான சிங்கக்குட்டியே பட்னியா இருந்தாலும் இருக்குமே தவிர கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறான் கரங்களை தட்டி கர்த்த மையமப்படுத்தலாமா நீங்களும் நானும் தான் ரியல் சிங்கம் சொல்லுங்க நீங்களும் நானும் தான் ரியல் சிங்கம் காட்டில் இருக்கிற சிங்க குட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு என்ன கிடையாது ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நல்ல நேரத்தில் விழுந்த முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்கும்